நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை நெருங்குகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி மூன்று பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இதனால் நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து மூன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது நாட்டில் மேலும் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிப்பு எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து முப்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றாக அதிகரித்துள்ள நிலையில் முப்பத்தோராயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பதிமூன்று ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓரு பேர் குணமடைந்துள்ளனர் மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் கர்நாடகாவில் எண்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தோராயிரத்து ஓராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் ஆந்திராவில் எண்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் குஜராத்தில் ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு

இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்ததைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து ஐம்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் கொரோனா தொற்றால் மேலும் எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை மூன்றாயிரத்து நானூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது நேற்று அறுபத்தோராயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னையில் மட்டும் ஒரே நாளில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்பது பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டில் நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி இரண்டு பேருக்கும் திருவள்ளூரில் முன்னூற்று எண்பத்தைந்து பேருக்கும் மதுரையில் முன்னூற்றி ஒரு பேருக்கும் ராணிப்பேட்டையில் இருநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கும் தேனியில் முன்னூற்று முப்பத்து ஐந்து பேருக்கும் தூத்துக்குடியில் முன்னூற்று பதினேழு பேருக்கும் விருதுநகரில் முன்னூற்று எழுபத்தாறு பேருக்கும் கன்னியாகுமரியில் இருநூற்று அறுபத்து ஒன்பது பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து இருநூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஒன்பது லட்சத்து இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்து மூன்று லட்சத்து பனிரெண்டு ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இருபது லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபத்தி மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து பதினேழு ஆயிரத்து நானூற்று எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபது பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்று ஆயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் நான்கு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து இருநூறு பேர் பாதிக்கப்பட்டு ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டு லட்சத்து அறுபத்து மூன்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை ஜிமெயில் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்